பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ரயில் விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளோடு அவர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இந்த அவசர ஆலோசனையின் நோக்கம் தற்போது என்ன? இதன் முடித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஒடிசா செல்ல இருக்கிறாரா? விவரங்கள். வணக்கம். இந்தியாவை உலுக்கி இருக்கும் மிகப்பெரிய விபத்துகள் ஒன்றாக கோரமண்டல ரயில் விபத்தானது பதிவாகி இருக்கிறது. ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்ட பிறகு அதன் மீது கோரமண்டல் ரயில் எக்ஸ்பிரஸ் விபத்தில் 888 பேர் உயிர் பலியாகி இருக்கின்றனர். 1000+ மேற்பட்டோர் பலத்த காயமடைந்திருக்கின்றனர். இந்தியா முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த விபத்தில் இந்திய அரசு துறைகள் அனைத்துமே கிட்டத்தட்ட அனைத்து துறைகளுமே இணைந்து பணியாற்றி வருகிறது என்றே கூற வேண்டும். விபத்து நடந்த இடத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர், மாநில பேரிடர் மேலாண்மை குழுவினர், மருத்துவ குழுவினர், தீயணைப்புத்துறையினர், காவலர்கள், இந்திய விமானப்படை, இராணுவம் என மத்திய மாநில அரசுகள் இணைந்து மிகப்பெரிய அளவிலே இந்த மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்தில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அதுக்கு பிறகாக ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து விபத்து மீட்பு பணிகளை குறித்தும் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்தும் கேட்டறிந்தனர். இதில் அங்கு பெறப்பட்ட தகவல்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்து தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, என்டிஏ அரசனுடைய ஐஜி ஆபரேஷன்ஸ் அதிகாரிகள் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து மாதிரி படங்களுடன் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, எத்தனை பேர் பலியாகி இருக்கின்றனர், காயமடைந்தவர்களின் விவரம், அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள், மருத்துவமனை விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்படி விபத்து நடந்த இடத்திற்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உயர் அதிகாரிகளும் அமைச்சர்கள் முதல்வர்கள் செல்வது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் சென்ற நிலையில் தொடர்ந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் ஹெலிகாப்டர் மூலமாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். காரணம், ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது கொல்கத்தா அருகே இருக்கிறது, அதாவது மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்திருக்கிறது. அதே போல விபத்துக்குள்ளான கோரமண்டல எக்ஸ்பிரஸ் ரயிலும் மேற்கு வங்கத்தில் இருந்துதான் சென்னை வரும் வழியில் ஒடிசாவில விபத்தில் சிக்கியிருக்கிறது. இவ்வாறாக பல மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகள் இந்த ரயிலில் பயணித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அதாவது மேற்கு வங்கம், ஒடிசா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பயணிகள் இருப்பதால் என்ற ரயிலில் பயணம் செய்திருப்பதால் இது ஒரு தேசிய பேரிடராகவே கருதப்படுகிறது. அதன் காரணமாகவே பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள், அமைச்சர்கள் தற்போது ஒடிசா வந்திருக்கின்றனர். இதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விபத்து குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் அவரும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்ததற்கு பிறகாக அதிகாரிகளின் அறிக்கைகளை பெற்று அறிவிப்புகளை பெற்று அதற்கு அடுத்ததாக அவர் ஒடிசாவில் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலசூர் மாவட்டத்திற்கு புறப்பட்டு சென்று சம்பவ இடத்தில் பார்வையிடுவார் எனவும், அதே போல மருத்துவமனைகளின் சிகிச்சை பெற்றவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.